தான் வாங்கிக்கிட்ட வருதான். அப்பா 40-45 வயசுக்கு மேல ஒரு தகப்பன் தனக்காக வாழற வாழ்க்கை என்னன்றத நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உங்களை பெத்த அப்பாவா இருந்தாலும் நீங்க பார்க்காத முகங்கள் அவங்களுக்கு எவ்வளவோ உண்டு. நம்ம பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்ன்றதுக்காக தன்னிட்ட பணம் இல்லைன்னா கூட வட்டிக்காவது பணம் வாங்கி தான் பிள்ளைய ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்த்துனுன்றதுக்காக ஒரு பைனான்ஸ்காரர் முன்னாடி கூணி குறுகி நிக்கிற உங்க அப்பா முகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? பண்டிகை நல்ல நாள்னு வரும்பொழுது பிள்ளைங்களுக்கெல்லாம் பிராண்டட் ட்ரெஸ் எடுத்துட்டு தனக்கு டிஸ்கவுண்ட்ல ஏதாவது துணி கிடைக்குமான்னு தேடிக்கிட்டு இருந்த அப்பா முகத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? தன் பையனை பெருசா படிக்க வைக்கணும், பொண்ணை பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக குருவி மாதிரி சேர்த்து வச்ச பணத்தெல்லாம் ஒரு பைனான்ஸ் கம்பெனிலயோ ஒரு பிசினஸ்லயோ யாரையோ நம்பி போட்டு அவங்களால நம்பிக்கை துரோகம் செய்யப்பட்டு ஏமாத்தப்பட்டு ஐயோ நம்ம பிள்ளைங்களோட எதிர்காலம் போச்சுன்னு நிர்கதியா தவிச்சு நின்ன உங்க அப்பாவோட முகத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? குடும்பத்தை நடத்துறதுக்காகவும் பிள்ளைங்களோட எதிர்காலத்திற்காகவும் எவ்வளவு துக்கம் இருந்தாலும் ஆம்பளன்னா அழக்கூடாதுன்றதுக்காக 10 பேருக்கு முன்னால திமிரா முகத்தை வச்சுக்கிட்டு இருட்டின பிறகு கண்கலங்கன அப்பாவோட முகத்தை நீங்க பாத்துருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் மேல ஒரு புள்ளத்தை அப்பனை பார்த்து நீங்க எனக்கு என்ன செஞ்சிச்சீங்கன்னு கை நீட்டு கேள்வி கேட்கும் பொழுது எதுவுமே பேச முடியாத ஊமையா முகத்திரை போட்டு உட்கார்ந்து இருக்க அவர அந்த முகத்திரைய விலக்கி நீங்க பாத்துருக்கீங்களா? அப்பாக்களோட உண்மையான பெருமையை நீங்க தெரிஞ்சுக்கிறப்ப அவங்க இந்த உலகத்தை விட்டே போயிடுறாங்க. அப்பாக்கள் ஒரு சில தவறுகள் பண்ணிருக்கலாம், ஆனால் உங்கள் உடலில் ஓடும் குருதி நாடி நரம்பு அத்தனையும் அவர் தந்த உயிரில் இருந்து வந்தது. நீங்கள் சரியான பிள்ளைகளாக இருங்கள், அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சரியான தகப்பனாக இருக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் உங்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அப்படி உங்கள் பெற்றவர்களிடம் நடந்து கொள்ளுங்கள். தந்தை மகற்காற்றும் நன்றி அவயத்து முந்தியிருப்ப செயல், மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல். இத்தனை காலம் இருண்ட விழிகளை என்ற வரையில் திறந்து பார்த்து சுயத்தை என்றே மீட்டெடுப்போம். அன்பு கொண்டு அறத்தமிழனாய் ஒன்று.